எல்லோருக்கும் வணக்கம். மதுரை கலை சமையல் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து நான்வெஜ் ஸ்டைல்ல வந்து மீல் மேக்கரை வச்சு ஒரு மீல் மேக்கர் நெய் சுக்காவும் குஸ்காவும் செஞ்சு காட்ட போறேன். ரெண்டு டிஷ்மே வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட மாதிரி நல்ல ருசியா டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு இப்ப காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சோயாவை வச்சு சுக்கா செஞ்சு காட்ட போறேன். இந்த மீல் மேக்கர் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது வந்து ஒரு பெரிய மீல் மேக்கர்ல 30 எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தேவையான மிளகாய் தூளும் ஜீரகத்தூளும் போட்டுக்க போறேன். இப்போ இது வந்து நான் 30 பீசஸ் மீல் மேக்கர் எடுத்துக்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூளும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து ஜீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் நான். போதும். இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயில வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மீல் மேக்கரை உள்ள போடுறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தான் போட்டேன். இப்போ மீல் மேக்கருக்கு தேவையான உப்பு போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டுருச்சு. இப்போ லாஸ்டா ஒரு ஸ்பூன் இந்த மீல் மேக்கர்ல நான் அந்த மீல் மேக்கரை புழிஞ்சப்ப கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல அதையும் ஊத்தி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போறேன். வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வெந்துட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து குஸ்கா பண்ணிடலாம். அதுக்கு தேவையான குக்கரை வைக்கிறேன் நான். குஸ்கா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்துறேன். 100 எண்ணெய் ஊத்துறேன் நான். நான் வந்து 1/4 கிலோ அரிசியில தான் இப்போ வந்து குஸ்கா செய்ய போறேன். 100 எண்ணெய் ஊத்திட்டேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 4 கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 1 அன்னாசிப்பூ வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், 200 வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 7 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். அடுத்து தேவையான தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு வச்சுருக்கேன், கருவேப்பிலை மல்லி, தயிரும் 100 தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டேன்.
இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் கீரி வச்சிருக்கிற 7 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் உரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தான் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருகப்பிலை மல்லி புதினா எல்லாம் சேர்த்து ஒரு கை எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி நல்லா சுருளட்டும் சுருளிச்சு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து 100 தயிர் ஊற்றிக்கிறேன் அரிசியை வந்து காப்பிடி அரிசி நான் எடுத்திருக்கேன் அது வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை போடுறேன் இப்போ நான் நான் குக்கர்லேயே வைக்கிறனால காப்பிடி அரிசிக்கு வந்து 2 சம்பு தண்ணி வைப்பேன் இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் 2 சம்பு தண்ணி இதில் எடுத்திருக்கேன் இதை ஊற்றுறேன் இப்போ குக்கரை வச்சிடலாம் புஸ்கா ரெடி ஆனவுடனே நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு புஸ்கா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான புஸ்கா தயார் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் ஸ்டார்டிங்லையும் நம்ம நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றுனா அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க நான்வெஜ் மாதிரியே தெரியும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ